ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம் வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேன், எப்படி வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. தம்பி பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எண்ணெய் வச்சு ரெண்டு பேருக்கும் தலைக்கு ஊற்றி விட்டாச்சு. ஊற்றி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தலைக்கு நான் சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். தம்பி பாப்பாவுக்கு எப்போ நான் தலைக்கு ஊற்றினாலும் ரெண்டு பேருக்கும் தலைக்கு சாம்பிராணி போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பிராணி, அது கூட வந்து அந்த நிலவேம்பு பட்டை, வேப்பம் பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பொடி பண்ணி இது கூட நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்மெல் பண்ணும் போது குழந்தைங்களுக்குமே வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறதுனால நான் எப்போவுமே தலைக்கு ஊற்றின உடனே போடுவேன். அதே நேரத்தில் இது தலைக்கு போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஈரமும் தங்காது, சளியும் பிடிக்காதுங்கிறதுனால நான் ரெகுலராக இது போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து மூலிகை சாம்பிராணி குழந்தைங்களுக்கு போடுறதுன்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஓடையெல்லாம் தூக்கி போடாமல் நான் நிறைய அப்படியே எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம அப்படியே வந்து பற்ற வச்சு போட்டோன்னா சூப்பராக நமக்கு சாம்பிராணி வந்து நல்லா புக வரும். ரெகுலராக நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே எப்போ சாமி கும்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு விடுவேன். நீங்களும் இந்த மாதிரி சாம்பிராணி வீட்டில் போட்டு பாருங்கள். அந்த டே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ரூமும் காட்டும் போது, ஒவ்வொரு ரூம்குள்ளாரையும் போகும்போது அந்த வாசனைனாலே நமக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம் இல்லைங்களா, ஸோ ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதுக்கு நான் குத்து விளக்குமே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வைக்கும் போதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது தான், 1 இயர் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ திரும்ப வந்து அதை நம்ம ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. விளக்கு தேய்ச்ச கையோடு நம்ம வந்து தொடச்சும் வச்சுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ குத்து விளக்குமே தேய்ச்சி வச்சாச்சு. காலையிலேயே வந்து நான் எல்லா விளக்கும் தேய்ச்சி வச்சுட்டேன். பூஜை ரூமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லைட்டுமே வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த லைட்டு வெளிச்சத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சாமி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்ன்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் வைக்கிறது. என்னை விட தம்பிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போனான், ஸோ நான் வரதுக்குள்ளார ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமே வந்து ஃபுல்லாக வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பூஜை பாத்திரமும் வந்து எல்லாமே வந்து போட்டு வச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு பூஜை ரூமில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து பூஜை பாத்திரம் வச்சதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். வச்சதுமே வந்து அந்த லைட் செட்டிங்கில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னுமே வந்து நம்ம இதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பார்த்தோன்னா இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து கஞ்சி தான் ஊட்டி விட்டேன். நான் வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், விளக்கேற்றுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நான் காலையில் எதுவும் பண்ணிக்கல. பாப்பாக்கும் தம்பிக்கும் கஞ்சி ஊட்டி விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு வந்து தம்பி பாப்பாவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வைக்க வச்சாச்சு. அதை வேகிறதுக்குள்ளார தாளிப்புமே நம்ம போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அவரைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேங்கிறதுனால இது ரெண்டு காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காய் வந்து ஒரு அரை பங்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம சாம்பார் பொடி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டு மிளகாத்தூள் நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த காயோடு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு நான் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். காய் வந்து வேகிறதுக்காக சேர்த்துட்டு காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். காய் வதங்குறதுக்குள்ளார பருப்பும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம அதையுமே வந்து கையோடு வந்து கலரி விட்டு எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு வந்து எண்ணெய் வச்சு நல்லா சூடாக ஊற்றவே கஞ்சி சாப்பிட்டதுமே வந்து ஒரு 1/2 hour தூங்கிட்டா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் வேலையும் முடிக்கணும், இல்லைனா வேலை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் 1:30 வர தம்பியும் போய் கூட்டிகிட்டு வரணும்.
அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் அவங்க வர்றதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா கடகடன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடுறேன். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும், திரும்ப தம்பியை கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கணும். ஸோ அதுலேயே டைம் வந்து போயிடுங்கிறதுனால வரதுக்குள்ளார நான் வேலையை முடிக்கிறேன். பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு காய் வெந்த பிறகு நம்ம பருப்பு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரியலுக்குமே நான் சைடில் வச்சிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து நான் விசில் வச்சுக்கிறேன். பருப்பு வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நுரை அடங்குற அளவுக்கு சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு சிலவங்க நுரையோடு ஆஃப் பண்ணிடுவீங்க, அப்படி இருக்கும்போது சீக்கிரம் ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி நுரெல்லாம் அடங்கி அந்த சைடில் லைட்டாக எண்ணெய் வரும் இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா வாசனையாக இருக்கும். நல்லா சாம்பார் வந்து கம கமன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து வெந்துருச்சு, அதையுமே நம்ம வந்து நிமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ண ஆரம்பிக்கணும். உருளைக்கிழங்கும் வந்து வெந்துருச்சு, இதையும் வந்து நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து அப்படியே போட மாட்டேன், ஏன்னா தம்பி பாப்பா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பேனில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை கொட்டி நம்ம அப்படியே வந்து வறுத்துக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வச்சாலும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வதக்கிறதுக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பங்கு தான் வந்து வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயிலே ஹை ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு நம்ம இதில் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோன்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து பூவுமே வந்து அப்படியே கட்டிக்கிட்டே தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூவும் வந்து கட்டி எடுத்தாச்சு. பாப்பா இருக்கும்போது நான் இந்த பூவை கட்டிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்று அவள் பிச்சு போட்டுருவா, இல்லாட்டி ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் அவள் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாள். ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னாலும் அதையும் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளார முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் பூஜை ரூம் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூ போட்டு இந்த மாதிரி நான் அவங்க இல்லாதப்போ பண்ணேனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது நோண்டிக்கிட்டு எதையாவது இழுத்துக்கிட்டு நம்மளால் வேலை பார்க்கவே முடியாது. அதனால் அவங்க தூங்குறதுக்குள்ளாரே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் போட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம அதில் விளக்கு ஏற்றினோன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். 1:15 பாப்பா எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அவளையும் கூட்டிகிட்டு போய் தான் தம்பியை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு 2:00 போல் தான் நான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்துருந்தேன். ஒரு 3:00 வரைக்கும் அவங்க கூட வந்து டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தம்பி தூங்க வச்சு அவன் தூங்கலை, பாப்பாவும் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அகெயின் 4:30 போல் தான் நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கிருத்திகேன்றதுனால காலையிலேயே நாங்கள் படைச்சிருவோம். ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா வந்து படைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே அவங்க படைச்சதுனால நான் ஈவினிங் படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, தம்பியும் வந்து ஸ்கூல் போயிட்டான். சரி, அவங்கள விட்டுட்டு நம்ம சாமி எப்படி கும்பிடுறதுன்றதுனால நான் ஈவினிங் தான் வந்து கும்பிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு அதில் வந்து சேமியாவும் 2 ஸ்பூன் வந்து ரவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து சேமியாவையும் ரவையும் வந்து 1/4 பங்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட் வந்து நமக்கு திகட்டாமல் இருக்குங்கிறதுனால நல்லா சேர்த்துட்டு சேமியா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் வந்து சேமியா கொஞ்சம் நேரம் வேகணும். அது வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட நான் வந்து மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டே ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நான் சர்க்கரை வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ வந்து நல்லா சுடுதண்ணில் கரைச்சி வச்சு சேர்த்துக்கிறேன். அந்த கலருக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கட்டியாக இருந்துச்சு. இது வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்டு சேர்த்து செய்யும் போது இனிமேல் நமக்கு வந்து பாயாசம் வந்து கொஞ்சம் திக்காக வருங்கிறதுனால சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பாயாசத்தை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்.
பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து வடையுமே போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இன்னுமே நாங்கள் அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். எதனா விசேஷம் அந்த மாதிரினா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. நாங்களும் அடிக்கடிக்கு ஊருக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். மலை சுற்றுறதுக்கு எல்லாமே போவோம் அடிக்கடிக்கு. நான் வந்து அவ்வளோவா போனது கிடையாது. பட் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கூட விட மாட்டாங்க. எல்லா இயரும் போயிட்டு பௌர்ணமிக்கு வந்து மலை சுற்றிட்டு வருவாங்க. ஸோ எங்கள் சொந்த ஊரில் இப்படி ஒரு விசேஷம் நடக்கும் போது அது வந்து நாங்கள் இன்னுமே கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எங்களுக்கு வந்து தீபம் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, தேர்ஸ்டே தான் வருவாங்கன்றதுனால அவங்க இல்லாதனாலே வந்து எனக்கு எது ஒன்றும் செய்யறதுக்கே மனசே இல்லை. இருந்தாலும் சாமிக்கு படைக்கணும் இல்லைங்களா, அதனால நான் வடை பாயசம் மட்டும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டேன். விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். நாங்கள் வந்து தீபம் ஏற்றுறது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோவிலில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:00 வந்து அங்கே தீபம் ஏற்றிடுவாங்க. ஸோ அங்கே கோயிலில் தீபம் ஏற்றின பிறகு இங்கே மலையில் தீபம் ஏற்றுவாங்க. ஏற்றின பிறகு நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே வீட்டில் தீபம் ஏற்றுவோம். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.